அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான பிரதான செய்திகளோடு. உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் மூன்று முனையங்களின் செயற்பாடுகளும் நிறுத்தப்பட்டன. கிழக்கு முனையம் தொடர்பாக ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகரவிற்கு மரண தண்டனை. சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர கைது. பாதாள உலக கோஷ்டிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாவிட்டால் கடும் நடவடிக்கை. போலீஸ் மா அதிபருக்கு சட்ட மா அதிபர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மொனராகலை மாவட்டத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்புகள் சிலவற்றில் இன்று பங்கேற்றிருந்தார். ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த மக்கள் சந்திப்புகளில் முதலாவது சந்திப்பு தனமல்வில தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பொதுஜன பெருமனவின் மொனராகலை மாவட்ட அமைப்பாளர் சசீந்திர ராஜபக்சவின் ஏற்பாட்டில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. பாடசாலைக்கு சென்ற ஜனாதிபதியை பாடசாலையின் அதிபரும் மாணவர்களும் வரவேற்றனர். பாடசாலையில் உள்ள குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட சில பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குமாறு ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கினார். அதன் பின்னர் ஜனாதிபதி தனமல்வில பொது விளையாட்டரங்கிற்கு சென்றார். இந்த மக்கள் சந்திப்பை பொதுஜன பெருமனவின் வேட்பாளர் ஜெகத் புஷ்பகுமார் ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது காட்டு யானைகளின் பிரச்சினை, காணி உறுதிப்பத்திரங்கள் இன்மை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதி விளவாய அதிலிவேவ தெலுள்ள போதிராஜராம விகாரைக்கு அருகில் உள்ள மைதானத்தில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். వోల్టేజ్కి మొదట డ్రాప్ పెనాలి ఎందుకంటే మేము హయ్యం చేయాలి హయ్యం చేయాలి சிவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் குறித்த பகுதியில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் மக்கள் முறையிட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு துறைமுகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் இன்று மாலை நிறுத்தப்பட்டன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு குத்தகைக்கு வழங்குவதை நிறுத்தி துறைமுகங்கள் அதிகார சபையின் கீழ் நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் ஆரம்பித்த சத்தியகிரக போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதை உடனடியாக நிறுத்தி அதன் நடவடிக்கைகளை துறைமுகங்கள் அதிகார சபையின் கீழ் முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி துறைமுகங்கள் தொழிற்சங்க ஒன்றியம் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலிருந்து லாரன் பெஸ்டின் எனப்படும் எல்வி நுழைவாயில் வரை பேரணியாக சென்ற தொழிற்சங்கத்தினர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்தனர். Yeah.
இந்த அரசாங்கத்தினால் வாக்குறுதி அளிக்க முடியாதுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதனை மேம்படுத்துவதற்குள்ள ஒரே மாற்று வழி கிழக்கு முனையத்தை மீட்டெடுப்பது மாத்திரமேயாகும். தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் இதுவரை சாதகமான பதிலை வழங்காமையால் கொழும்பு துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகள் அங்குள்ள பாலத்தை மறித்து துறைமுகத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் இன்று மாலை கைவிட்டனர். இதன்போது போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை காண முடிந்தது. பசுகிய காலை புறாம அப்ப ரஜயங் இல்லுவே நகரின் பர்யாந்த அப்ப ஸ்ரீலங்கா கிழக்கு முனிய நடவடிக்கைகளை இலங்கை துறைமுகங்கள் அதிகார சபையின் கீழ் முன்னெடுக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரினோம். அந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எந்தவித பதிலையும் வழங்கவில்லை. இதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என நாம் தீர்மானித்தோம். நாம் அனைவரும் இணைந்து உள்ளே காணப்படும் பாலத்தை மறித்து போக்குவரத்தை முடக்கினோம். அத்துடன் துறைமுகத்திற்குள் இரண்டு தனியார் முனையங்களுடன் அரசு முனையம் ஒன்றும் உள்ளது. அந்த மூன்று முனையங்களினதும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. இது நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய நட்டமாகும். எனினும் இந்த முனையத்தை வழங்கினால் இந்த நட்டத்தை விட இலட்சக்கணக்கான மடங்கு நட்டம் ஏற்படும். நாம் பாலத்தை மறித்து வீதியை மறித்து ஜனாதிபதியின் பதிலையை எதிர்பார்க்கின்றோம். இது இந்தியா அல்லது வேறு நாடுகளுடன் புரிந்துணர்வு அல்லது நிறுவனத்தின் ஊடாக துறைமுகத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுக்காது. துறைமுகங்கள் அதிகார சபைக்கு உரிமம் வழங்கப்படும் என்ற எழுத்து மூல பதிலையை நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதனை வழங்கியவுடன் அனைத்தும் வளமைக்கு திரும்பும். நிலவுகின்ற அசௌகரியம் தொடர்பில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். பெருமதிமிக்க பொருளாதாரத்திற்கு பாரிய பலமான பொதுமக்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய அரசு சொத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். அந்த இடத்திற்கு பாகியன் கலா ஆனந்த சாகர தேரரும் சென்றிருந்தார். நாட்டின் துறைமுகம் நாட்டின் இதயமாகும். அந்த இதயத்தை துண்டு துண்டாக்கி விற்று இறுதியில் எஞ்சியுள்ள பெருமதிமிக்க பகுதியான கிழக்கு முனையத்தை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு தயாராகியுள்ளனர். அந்த அமைச்சர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் முன்னெடுக்கும் டீல், வர்த்தக நிறுவனங்கள் மூலம் முன்னெடுக்கும் டீல், சிறுதொகை பணத்திற்காக இந்த தேசிய வளத்தை விற்பதற்கு தயாராகியுள்ளனர். ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு 8 மாதங்கள் ஆகின்றன. இன்று ஜனாதிபதியும் பிரதமரும் ஒருவரை ஒருவர் சாடிக் கொள்கின்றனர். நாம் ஜனாதிபதியிடம் கேட்டால் பிரதமருடன் பார்த்துக் கொள்ளுமாறு கூறுகின்றார். பிரதமரிடம் கேட்டால் தனக்கு தெரியாது, ஜனாதிபதியுடன் பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறுகின்றார். அவ்வாறான நிலைமை நாட்டில் ஏற்பட்டுள்ளது. துறைமுகத்தின் கிழக்கு முனையம் விற்கப்பட மாட்டாது என இந்த நாட்டிற்கு கூறுங்கள். கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் தனியார் மயப்படுத்தலுக்கு எதிர்ப்பினை தெரிவிக்கின்றோம். ஆனால் ஹமாந்தோட்டையை விட்டபோது சில தொழிற்சங்கங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் இருந்தன. மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணிலின் அரசாங்கம் கிழக்கு முனையத்தை விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தில் கச்சா திட்ட போதும் இந்த தொழிற்சங்கங்கள் ஏதும் பேசவில்லை. நாங்கள் எமது வளங்களை தனியார் மயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. கடந்த காலத்தில் தமிழ் தலைமைகளுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் எந்த சந்தர்ப்பங்களையும் அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. அப்ப எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் சரியாக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை இதைவிட பல மடங்கு முன்னேற்றகரமான ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். அரசாங்கத்தின் தலைவில் வெளிப்படையாகவே இயங்கும் ஜனநாயக போராளிகளின் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் வெளிப்படையாக கைகோத்திருப்பது தேர்தல் முடிவடைந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது மஹிந்த கோத்தா அரசில் இணைவதற்காக முன்கூட்டியே உடன்படிக்கை ஒன்று ஏற்கனவே எட்டப்பட்டிருப்பதுதான் கட்டியம் கூறி நிற்பதாக நாங்கள் கருதுகின்றோம். 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் ஜனநாயக போராளிகள் அமைப்பை அரச புலனாய்வு அமைப்பு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது ஜனநாயக போராளிகள் அமைப்புடன் சம்பந்தன் ஆலோசனை நடத்துவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியாளர்களினால் இயக்கப்படுகின்றது என்பதைத்தான் எடுத்துக்காட்டு. இவ்வாறான ஒரு கூட்டு இந்த 3 பேருக்கும் இடையில் இருக்கின்றது என்றால் முன்னர் ரணில் அரசாங்கத்தோடு சேர்ந்து
ஒரு விதமான இணக்க அரசியலை நடத்தினார்கள். இப்பொழுது கோத்தாபய அரசாங்கத்தோடு சேர்ந்து வேறொரு இணைப்பு அரசியலை நடத்துவதற்காக ஒரு பாலமாக இந்த ஜனநாயக போராளிகள் வந்திருக்கின்றார்கள் போலதான் எனக்கு தெரிகின்றது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இப்ப மோசமாக சீர்குலைஞ்சு கொண்டு போகுது. அரசாங்கம் சும்மா ஒரு கொடுப்பனவு கொடுத்து போட்டு சும்மா இருந்தா சரி வராது. இது சம்பந்தமாக ஒரு நிலையான திட்டம் ஒன்று தேவை. எனவே இது இது குறித்து ஒரு ஒரு கொள்கை விளக்க அறிக்கையை எங்களுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தலைமையிலான நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் சில ஆட்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் சுய தொழில் முயற்சிகளுக்கான முதலீடுகளை செய்வதற்கான ஒரு அரசாங்க மானியம் ஒன்று கொடுக்கப்படணும். என்ன சும்மா இந்த கொடுப்பனவு 5000 கொடுத்து போட்டு இருக்கிறது வந்து இந்த அது சும்மா இந்த பிச்சை பணம் எடுக்கிற மாதிரி வேலை. துணைந்த கத்துவன் தாராப்பா எங்கட 3-2 இவ்வளவு கொடுக்கலுமா? பைத்தியம் தான். நான் எங்க போறேன் இவ்வளவு கொடுத்தா? என்ன பைத்தியம் பேசுறானு? இப்ப அந்த வைரஸ் முடிஞ்சு 150 கோடி தானும். இப்ப முஸ்லீம்கள் எங்கெங்க கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் சுவாதீன கண்டன் அப்படி சின்ன சின்ன குரூப் போட்டு அந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொடுக்கிறாங்க. இப்ப நீங்க வர கிழக்கு மாநிலத்துல ஒரு குதிரை, ஒரு 45 பூச்சி, பட்டர்ஃபிளை இப்படி எல்லாத்தையும் போட்டு சல்லிய கொடுத்து 1000-2000 ஓட்டை ஒடை ஒடைச்சா என்ன நடக்கும்? டெபினிட்டா இவங்களோட பிரதிநிதித்துவம் 21-15 குறையும். கிழக்கின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இனி உதயசூரியனில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பாக கேட்கும் நாங்கள். இம்முறை ஒரு தசாப்தத்துக்கு பின் கூட நான் கூற முடியும், மீண்டும் உதயசூரியன் மட்டக்களப்பில் உதிக்கப் போகின்றது. அதில் யார் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார் என்ற விடயமெல்லாம் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க. கடந்த கால அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றால், 10 காலங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உரிமை அரசியல் என்று கூறிக்கொண்டு ஒரு கூட்டம் எந்த விதமான ஒரு அடிப்படை உரிமைகளை கூட பெற்றுத்தரவில்லை என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர வேண்டும். அதே போல் இன்னொரு கூட்டம் நாங்கள் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம் என்று கூறி அடிப்படை அபிவிருத்தியை மட்டக்களப்புக்கு மேற்கொள்ளவில்லை என்ற கருத்து எனக்கு இருக்கின்றது. 20 ஆசனங்களை பெறுவதற்காக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் மக்கள் என்று சொல்கின்றார். அவர்கள் ஊடக பேச்சாளர் சொல்கின்றார், அடுத்த வாரமே சொன்னார், 15 ஆசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம், அதற்காக வாக்களியுங்கள் என்றார். அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு மட்டக்களப்பில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சிக்கு 3 ஆசனங்களை மக்கள் வழங்குவார்கள் என்று அவர்களை ஊகித்து விட்டார்கள். அதான் உண்மை. ஆசனத்தை குறைத்துக் கொண்டு வருகின்றார்கள், அதிகமான ஆசனத்தை தாருங்கள் என்று சொல்கின்றார்கள். இதை செய்ய போகின்றார்கள் என்று மாத்திரம் சொல்ல மாட்டார்கள். தியாகங்களுக்கு மத்தியில் தான் இவ்வாறு முஸ்லிம்கள் அரசியல் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்துதான் அது எந்த ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி, மனித உரிமை ஆணைக்குழு போன்ற அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் செயற்பட்டார்கள். அதே போன்றுதான் ஆகவே அங்கிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற போது முஸ்லிம்களையும் அணுகி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அத்தனை உலக நாடுகளும் தள்ளப்பட்டன. ஆகவே இவ்வாறு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம்தான் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரிலே கேட்கிறது. இந்த தேர்தலிலே நாங்கள் மிக அமோக வெற்றி பெறுவோம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த தேர்தலிலே தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு அடுத்ததாக ஆகக்கூடிய வாக்குகளை பெறுகின்ற ஒரு பெரும் கட்சியாக நாம் சார்ந்திருக்கின்ற இந்த இன்று நாங்கள் மாற்றமடைந்திருக்கிறோம். நமது சமூகத்தை விற்று பிழைத்து, நமது சமூகத்தை மாற்று இனத்திடம் கையளித்து தங்களுக்கு தேவையான பதவிகளையும் பட்டங்களையும் அனுபவிக்க நிற்கின்ற இந்த குரூரத்தனமான அரசியல்வாதிகளை முழு முஸ்லிம் அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக துடை தெரிவதற்கு இந்த முஸ்லிம் சமூகம் தயாராகின்ற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். தமிழ் மொழி பேசுகின்ற
தமிழர்களும் முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக வாழ்கிற இந்த கிழக்கு மாகாணத்திலே நேர்மையாக உண்மையாக அந்த தொன்மை வாய்ந்த இடங்களை அடையாளம் காணுகின்ற வேலை திட்டம் அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற உண்மை என்றால் எங்களுடைய பிரசன்னமும் அந்த குழுவிலே அடங்கப்பட்டிருக்க வேண்டும், உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லை, வந்துவிட்டான் கெஞ்சிவிட்டான் என்று தீர்மானம் எடுக்காதீர்கள், சொந்தக்காரன் என்று தீர்மானம் எடுக்காதீர்கள், ரோடு போட்டதுக்காக தீர்மானம் எடுக்காதீர்கள், ரோடு போடவில்லை என்ற தீர்மானம் எடுக்காதீர்கள். மிக மோசமான தீர்மானத்தை எடுத்து எங்களை நாங்கள் கொத்து அடிமைகளாக மாற்றுகின்ற வேலைக்கு நாங்களே காரணிகளாக ஆகிவிட்டதாக. அம்பாறை மாவட்டத்தை தோற்கடிக்கப்பட வேண்டும், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்பட வேண்டும், குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற சதிகள் தான் இன்றைக்கு எடுத்தேறி கொண்டு வருகின்றது. இவர்களுக்கு வாக்களிக்கின்ற போது இன்றைக்கு மார்பு தட்டி பேசுகின்ற அம்பாறை மாவட்டம் முஸ்லிம்களினுடைய கையில் இருந்து தவறி போகுமாயிருந்தால் நாங்கள் இதில் பாரி ஆபத்துக்குள் மாட்டிக்கொள்ளப் போகின்றோம். தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. இதுவரைக்கும் இளைஞர்களோட குரல் காணாம போயிருக்கு, பாராளுமன்றத்தில் மட்டும் இல்ல நம்ம சமூகத்தில், இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள், நம்ம நினைச்சா இந்த சமூகத்தை மாத்த முடியும். அப்படி இருக்கும்போது இதோ உங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, வீடு கட்டுறது எங்களோட கடமை, அதை நாங்க எங்க சொந்த சல்லியில இருந்து உங்களுக்கு தரல, இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா முதல்ல இந்த இந்தியா வீடு திட்டத்தை தந்ததுக்கு. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கடமை. வளர்ச்சினா நாளைக்கு இங்க இருக்க இளைஞர்கள், நாளைக்கு உங்க பொருளாதார பலத்தை நாங்க உருவாக்கி தரணும், அப்படி உருவாக்கி தரும்போது நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா அதை நீங்களே கட்டிக்கணும், அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. அதை விட்டுட்டு நம்ம இங்க உட்கார்ந்து 7 பேச்சு பெருசா 10 பேச்சு பெருசான்னு கத்திட்டு இருக்கோம். முன்னாள் அமைச்சர்மார்கள் இருந்தார்கள், தற்பொழுதும் போட்டியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கண்டியில் முஸ்லிம்களின் பிரச்சனையாவது இன்னும் தெரிஞ்சு வச்சு இல்லை, 30 வருட காலமாக அரசியலில் இருக்கிறார்கள். இந்த அரசியல் விவகாரத்தை முஸ்லிம்களின் பிரச்சினை விளங்காமல் இருப்பது நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பொதுப்போக்குத்தனமாக இருக்கிறது. ஏன்னா முஸ்லீம்கள் எல்லோரும் வாக்களிப்பார்கள், நாங்கள் மீண்டும் போயிட்டு பாராளுமன்றத்தில் அமர்ந்துருவோம், மீண்டும் 5 வருடத்துக்கு பின்னால் வந்து போறோம், எங்களுக்கு முஸ்லீம்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தயணம் முஸ்லீம்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார்கள். படித்தவர்களுக்கு அரசு நியமனம் என்று வழங்கியிருந்தால் அது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் காலத்தில் தான் அரசு நியமனங்களை தொண்டமானய்யா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். 3000 ஆசிரியர் நியமனம், 3179 ஆசிரியர் நியமனம், தொடர்பாளர் 500 பேர், போஸ்ட் ஆபீஸ் 500 பேர்த்துக்கு, அபிவிருத்தி உத்தியோக 500 பேர்த்துக்கு, இதெல்லாம் தொண்டமானய்யா கல்வி கற்ற உங்களை போன்றவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவரோடு பேசி அவ்வளவு மலையகத்துக்கு வாங்கி கொடுத்தார். கடந்த 5 வருட ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் மலையகத்துக்கு எவ்வாறான அபிவிருத்திகள் வந்தது, மலையகத்துக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இன்று இந்த காலத்தில் நீங்க பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லை. ஜாதி மதம் வந்து அது எங்களை வேறுபடுத்துது. நான் வந்து நினைக்கணும் எல்லாரும் நம்பலாம் ஒரு ஸ்ரீலங்கனா நினைக்கணும், ஒரு இலங்கையரா நினைக்கணும். அந்த இலங்கையரா நினைச்சு நம்ம வந்து ஜாதி மதம் ஒன்றும் பார்க்காம ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சால் இந்த நாடு முன்னேறும். குறைந்த விலையில் மின்சாரத்தை அரசாங்கத்தை கொடுக்கக்கூடியதும் நுவரலியமான, ஆனால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. அதுல இவ்வளவு வளங்களும் இருந்து உங்களுக்கு ஒரு பிரோஜனமாக மாட்டேங்கிறது. சோ இதுக்கு காரணம் என்ன?
அரசியல்வாதிகள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். சங்கம்னு ஒரு சதி இருக்குது, அந்த தொழில் சங்கத்துக்கு மூலமாக உங்களுக்கு பெற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா பெற வேண்டாம்னு வேண்டிக்கிறாங்க ஒரு பக்கத்து. சோ இந்த தொழிற்சங்கத்தை நீங்க நம்ப கூடாது. நான் தொழிற்சங்கத்தை எதிர்க்கிறேன், நான் ஸ்ரீலங்கன், அதுக்கு அடுத்தது தான் தமிழ். ஜோர்டான் நாட்டிலே எங்களுடைய பணிப்பெண்களாக வேலைக்காக சென்ற கிட்டத்தட்ட 4000-5000 எங்களுடைய இளைஞர்கள் அங்கு சிக்கி தவிக்கின்றார்கள். இன்று நடைபெறுகின்ற தேர்தலுக்காக வியத்மக என்கின்ற அமைப்பின் ஊடாக இந்த தேர்தலிலே வேலை செய்வதற்காக அங்கிருந்து பலரை இங்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த எமது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற மக்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது கவலைக்கிடமாக இருக்கும். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவின் கழுவங்கேணியில் நேற்றிரவு ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவின் கழுவங்கேணி பகுதியில் கோயில் வளாகத்தில் இருதரப்பினரிடையே நேற்றிரவு கைகலப்பு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது இருவர் காயமடைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். இது அரசியலுடன் தொடர்புடைய விடயம் அல்லவெனவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் கழுவங்கணி பகுதியில் உள்ள தமது காரியாலயத்திலிருந்து பதாகைகள் நேற்றிரவு எரியூட்டப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமனவின் வேட்பாளர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். எமது ஆதரவாளர்கள் அந்த அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்த போது பிள்ளையார் தலைமையிலான டிஎம்பி கட்சியினர் அந்த அலுவலகத்தை சேதமாக்கி அங்கிருந்த பேனர்களை பீச்சி எரிச்சு கதிரைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சி மிகவும் ஒரு அட்டகாசமான முறையிலே அந்த அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் கழுவங்கணி அவர்கள் காயமடைந்த இருவரும் ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எங்களது பொதுஜன பிரமண கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதாக கோல் வந்தபோது நான் சென்று டிஎம்பிபி வரதன் அவர்களால் தாக்கப்பட்டதாக கூறினார்கள். போலீசார் வந்து போலீசார் சென்ற முன்பு நான் வீடு திரும்பிய போது டிஎன்இ ஆதரவாளர்கள் குடிபோதையில் வாசகங்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை கண்டு என்னை கூச்சலிட்டார்கள். எடுத்துக் கொண்டிருந்தோ இதுவரை என்னை பிடித்து கொள்ள ஒரு ஆள் கல்லால் என் தலையில் தாக்கினார், பின்புறம் தாக்கினார். அதைக் கண்டு எனது தம்பி வந்தபோது அவரையும் கல்லால் தாக்கினார்கள். இதேவேளை ஏறாவூரில் உள்ள வீடொன்றின் மீது போத்தலில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டு எரியூட்டப்பட்டு வீசப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினார். பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் ஆதரவாளரது வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி 6 ஆசனங்களை பெற்று பலமான ஒரு கூட்டணியாக பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்தது. இந்த முறை அந்த 6 ஆசனங்களை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக, நிச்சயமாக 6+ கிடைக்கும் நினைக்கின்றேன். பிளஸ் என்னவென்றால், ரத்தபுரி, தேகாலை, கம்பா ஆகிய 3 மாவட்டங்களில் நாங்கள் சாத்தியமான செயற்பாடுகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தேர்தல் முறை அடிப்படையில் பார்த்தாலும் கூட எங்களை விட்டு பெற வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல கொழும்பிலும் கூட 2 வேட்பாளர் விட்டு பெற வாய்ப்பு இருக்கின்றது. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம், 50 ரூபாய் தீபாவளி முற்கொடுப்பனவு அதிகரித்ததாக, இவ்வாறு பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே கடந்த அரசாங்க காலத்திலே, நல்லாட்சி அரசாங்க காலத்திலே இருந்தது. சில வேளைகளிலே வாய்ச்சொல் வீரர்களாக இருந்து செயல் வீரர்களாக நீங்கள் இல்லை என்று எதிர்த்தரப்பினர் விமர்சிக்கிறார்கள். இல்லை இல்லை, பல சாதனை செய்திருக்கின்றோம். பல முன்னடைவுகள் இருக்கும்போது சில பின்னடைவுகள் செய்யும். அதற்கான வேறு காரணம் அல்ல, 1000 ரூபாய் அல்ல, 860 ரூபாய் கிடைக்கின்றது. 60-65 அது தொண்டுகளின் தொகை. அதுக்கு தான் போராடினோம். அதை கிடைக்காமல் தடுத்தவர் வேறு யாரும் அல்ல, நவீன் திசாநாயக. பலவர் சொல்லிவிட்டோம், அவர்தான் காரணம். ஆகவே அது பின்னடைவுதான். இருந்தாலும் கூட பல முன்னடைவு செய்திருக்கின்ற மலையத்தை பொறுத்தவரையிலே, தோட்டத்தொழியாக பொறுத்தவரையிலே
ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலே நீங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற சூழல் உருவாகின்ற போது நிச்சயமாக இந்த 1000 ரூபாய் எடுத்துக் கொடுக்க முடியும். நிச்சயமாக உண்மையில் 1000 ரூபாய் அந்த நாள் சம்பளம் என்பது எனக்கு குறிக்கோள் அல்ல, எங்களுக்கு குறிக்கோள் அல்ல. மாறாக தோட்ட தொழிலாளர்கள் சிறு தோட்ட உடைமையாளர்களாக மாற வேண்டும் நினைக்கின்றோம். அதன் நிரந்தரமான தீர்வு வருமானம் அதிகரிக்க வேண்டும், நில உடைமையாளர்கள் மாற வேண்டும். தென் மாநிலத்தில் பாருங்கள், அப்படி மாற வேண்டும் நினைக்கின்றேன். கொழும்பிலே 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள், 19 ஆசனங்கள் இருக்கின்றன. 2 முஸ்லீம் பிரதிநிதித்துவங்கள் எப்பொழுதுமே சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் இரட்டை தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது சாத்தியமாகாத ஒரு கனவாக இருக்கிறது. மகேஷ், அமரர் மகேஸ்வரன், மனோகணேசன் என்று இருந்த பொழுது சாத்தியமானது. இம்முறை மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்னழவாக 130,000 தமிழ் வாக்குகள் இருக்கின்றன. 924 வேட்பாளர்கள் போட்டி போடுகிறார்கள். இரட்டை தமிழ் பிரதிநிதித்துவம் சாத்தியமான சாத்தியம் நிச்சயம் சாத்தியம். உண்மையிலே பார்த்தால் தமிழ் மக்களுக்கு, தமிழ் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் அறிவு இருக்கின்றது. ஆனால் விருப்பு வாக்கை தரக்கூடிய தெளிவில்லை, தெளிவில்லை. அவ்வளவுதான் காரணம். தெளிவை சரியா புரிந்து கொள்வார்களே ஆனால் விருப்பாக பயன்படுத்த என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் சாத்தியம் நிச்சயமாக இருக்கின்றது. அவ்வளவுதான். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பங்காளி கட்சியினுடைய தலைவர் நீங்கள். உங்களுடைய கண்ணோட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையாக அக்ஸா, சோஃபா, எம்சிசி என்கின்ற வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தெளிவான நிலைப்பாடு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். உண்மையிலேயே இத்தகைய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அவசியம் தான் எங்களுக்கு இல்லவென்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்நாட்டு இறைமைக்கும் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கும் அதே போல நாட்டின் மக்களின் செல்வங்கள் நிதி வளங்கள் எல்லாம் வெளிநாட்டு சக்திகள் திருடப்படுவதற்கு கூட தெளிவாக இருக்கின்றோம். ஆக வெளிநாடுகள் இல்லாமல் சர்வதேசம் இல்லாமல் வளர முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சி என்பது மறைமுகமாக எங்களை தாழ்த்தும், செயல்படுத்தும், எங்களை வீழ்த்தும் ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சரவையிலே, நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தீர்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கூட ஒரு மன ஆதங்கத்தோடு சில விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். எனக்கு கொடுத்த அந்த அமைச்சு பதவி ஒரு கண்காட்சி அமைச்சாகத்தான் இருக்கிறது என்று. ஆகவே அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு வாக்குபலத்தோடு நீங்கள் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தீர்கள். இப்பொழுது சஜித் பிரேமதாச அவர்கள் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலமாக களமிறங்கி இருக்கிறீர்கள். அப்படியாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற போது மீண்டும் ஒரு கடவை வெறிழி அமைச்சு பதவி உங்களுக்கு கிடைக்கும்? அப்படி அல்ல. அதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சஜித் பிரேமதாச அவர்களுக்கும் வித்தியாசம். சஜித் நம்புகின்றோம் நாங்கள். சஜித் என் நண்பர், நீண்ட காலம் 20 ஆண்டுகள நண்பர். அவர் காது கொடுத்து கேட்கின்றார், கண்டிருந்து பார்க்கின்றார், கலந்துரையாடுகின்றார். உறுதியாக முடிவெடுக்கணும். நான் கூட்டணி தலைவர் அல்லது ஜனநாயக மக்களின் தலைவர் மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியிலே கூட இருக்கக்கூடிய தலைமை குழுவின் உறுப்பினராக இருக்கின்றேன். அப்படி சிறப்பான முறையில் அதிகாரப்பூர்வமான ஒரு கூட்டணி அங்கே நிலவுகின்றது. அப்படித்தான். நல்லிணக்க அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் நல்லிணக்கத்துக்கு செய்தது என்ன என்று தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே பலர் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு இனம், ஒரு மதம், ஒரு மொழி என்பது பிழையான கொள்கை, நாட்டை அதில் பார்த்து தள்ளும் கொள்கை. மாறாக நாட்டிலே 3 மொழிகள் இருக்கின்றன, 4 மதங்கள் இருக்கின்றன, பல இடங்கள் இருக்கின்றன. கொள்கை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். அதுதான் எங்களது எதிர்காலம். அந்த ஏற்றுக்கொண்டால் தான் எதிர்காலம் சொல்ல எதிர்காலம் முன்னேற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பாருங்கள், அதற்குள்ளே சிங்கரமணி பேசுகின்ற சகோதரர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையினர், பௌத்த மதத்தை கடைபிடிக்கும் சகோதரர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையினர். பிரச்சனை இல்லை, அதை உள்வாங்கிக் கொண்டு தான் செல்கின்றோம். 75-100 அல்ல, 99-100 அல்ல என்று சொல்கின்றோம். அதான் கொள்கையாக இருக்கின்றோம். அது கொள்கை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அது உலக சிங்கள மக்கள் மத்திய கணக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். உங்களுடைய பாசறையில் இருந்த சில போராளிகள், சில தளபதிகள் இப்பொழுது எதிர்பாசறையில் இருக்கிறார்கள். உங்களுடைய சக்கர வியூகம், உங்களுடைய பத்ம வியூகம், உங்களுடைய யுக்திகள் அனைத்தையும் தெரிந்தவர்கள். ஆகவே இந்த போராளிகள் எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய வெற்றிக்கனி அவர்களும் சுவைக்காமல் உங்களுடைய கைகளில் இருந்தும் நழுவுவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்துள்ளது. மக்கள் புத்திசாலிகள் தெரியும், போராளிகள் அல்ல. அவர்கள் போராளிகள் அல்ல, விளைப்பானவர்கள். அவ்வளவு சொல்ல முடியும். சக்கர யுக்திகள் தெரிந்தவர்கள் அல்ல. அப்படி தெரிந்தால் மட்டும் போதாது. நேர்மை இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும், தூரப்பார்வை இருக்க வேண்டும், துணிச்சல் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதெல்லாம் எங்க கிடையாது, விலை போய்விட்டார்கள். அதுதான் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சொல்லுங்க. ஜனநாயக மக்கள் முன்னணி என்கிற பட்டம் வானிலை பறப்பதற்கு காரணமாக இருந்த சில நூல்கள் இப்பொழுது அருந்து புதிய நூல்களோடு நீங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியை மேலே இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த அருந்த நூல்கள் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து உங்களுக்கு சவாலாக அமைய போகிறது என்று சொல்கிறார். சவாலே கிடையாது. இருந்து பாருங்கள், இந்த நிகழ்வு, இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த மாதிரி செயல்பாடுகள், நடப்புகள் எல்லாம் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. டிஎன்ஐ திறந்து சொல்லவில்லையா? யூஎன்பி பிரிந்து செல்லவில்லையா? பிரிந்துதானே இப்படி சஜித் எங்களுக்கு கட்சி அமைத்திருக்கின்றார். அதோட SLF பிரிந்து சென்று மறைந்த கட்சி அமைக்கவில்லையா? எல்லா கட்சியிலும் இருக்கின்றது இந்த பிரிவுகள். அது அது செயல்பட கட்சிக்குள்ள சகஜம். அது பிரச்சனை கிடையாது. அதுதான் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை அமைத்திருக்குமாக இருந்தால் என்னென்ன வாக்குறுதிகளை இந்த முறை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? எதை நோக்கிய ஒரு மக்களாணியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? குறிப்பாக மலையத்தை நாங்கள் மையப்படுத்தியிருக்கின்றோம். மலையத்தை பொறுத்தவரை என்றால் அங்கே தான் நுரலிய மாவட்டத்திலும் எனிய ரத்தபுரி, கண்டி, மதுரை, தேகாலை போன்ற மாவட்டங்களில், குளுமாட்டக்குடி, அவிசாவளி பகுதியில் எல்லாம் கூட மிக பின்தங்கிய மக்கள், நாட்டை பின்தங்கிய மக்கள் கருதப்படக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் மையப்படுத்தி தான் எங்களது கொள்கை நாங்கள் பிரகடனம் செய்திருக்கின்றோம்.
எல்லோரும் சொல்லுகிற ஒரு விடயம் இருக்கிறது. பரவலாக சமூக வலைதளங்களிலும் இதை பேசுகிறார்கள். கொரோனா முடக்க கால பகுதியிலே கொரோனா தொற்று இலங்கையிலே பரவுகின்ற போது ஜனாதிபதி நாட்டினை முடக்கி கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். இந்தியாவை பொறுத்தவரையிலே எங்களுடைய அயல்தேசம் 16 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 35,000 மரணங்கள். இலங்கையிலே 2,500க்கும் மேற்பட்ட பாதிப்புகள், 11 மரணங்கள். ஆகவே சிறந்த ஒரு நிர்வாகி இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு சிறந்த நிர்வாகிக்கு நாங்கள் இந்த முறை தேர்தலில் ஒத்துழைப்பு வழங்கலாமே என்று பலர் எண்ணுகிறார்கள். இல்ல இல்ல, அப்படியல்ல அப்படியல்ல. இந்தியா எப்படி இறங்கப்படுவது? இந்திய ஞானத்தொகை, இலங்கை ஞானத்தொகை, இந்தியாவின் ஜனத்துக்கு 130 கோடிக்கு மேலே இருக்கிறது. 140 கோடி மேலே சென்றுவிட்டது. இந்திய இலங்கை ஞானத்துக்கு அப்படி 2 கோடி தான் இருக்கிறது. இலங்கை தப்பது காரணம் இல்லை, ஒரு தீவு. உண்மையிலேயே மார்ச் 19 வரை நாட்டை திறந்து வச்சிருந்தார்கள். திறந்து வைத்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி இருந்தால் உடைய வேண்டும் என்பதற்காக வேட்புமனு தாக்கல் முடிவடைவதற்காக பொறுத்திருந்தார்கள். காரணம் அதை செய்யாமல் மார்ச் 2 பாராளுமன்ற காலகட்டத்திலேயே கலெக்டர் பாராளுமன்ற ஒத்தி வைத்து விட்டு நாட்டை முடக்கி இருக்கலாம். முடக்கி இருந்தால் இந்த 3,000 பேர் என்ற இந்த தொகை, இந்த நோயாளர் தொகை 300 கோடி முடக்கப்பட்டிருக்கும். அதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவராக இருந்து கொண்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்த குருநாகலிலே தொல்பொருள் மதிப்பு வாய்ந்த ஒரு இடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. யாருமே கைது செய்யப்படவில்லை. உங்களுடைய நிலைப்பாடு? கைது செய்யப்பட வேண்டும், கைதுபட வேண்டும். புராதன சின்னங்களை தான் தொட்டித்தனமாக உடைப்பதற்கு முடக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. என்னை பொறுத்தவரை அந்த பிரச்சனை விட பெரிய பிரச்சனை என்னவென்றால் அதை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இனவாதம் கிளப்பப்பட்டது. பிரதமர் அவர்களை பகிரமா வந்து சொன்னார். மூணகமாக மன்னன் ஒரு முஸ்லீம் பெண்ணை மறந்த காரணத்தினாலே பெரிய மன்னன் அல்ல என்று சொன்னார். அது தொகிற்கு கருத்து என்னவென்றால் முஸ்லீம் பெண்ணை மறந்தால் பெரிய மன்னன் அல்ல. அப்படி பிள்ளையே இலங்கை வரலாறு பார்த்தால் கேள்வியில் வேறங்க சொல்கின்றான். உண்மையைதான் வரலாறு பார்த்தால் கடைசி கண்டி ராஜ்ய மன்னன் தமிழன். கடைசி ராஜ்யம் கண்டு ராஜ்யம் தான் மன்னன் தமிழன். விக்ரமாசிங்க பெயர் வைத்திருந்தான் கூட. அவர் தென்னிந்திய ஒரு வம்சாவளி சேர்ந்தவர், பல்லவ நாயக்க வம்சம் சேர்ந்தவர் இருக்கிறார். அது போல நிறைய முஸ்லீம் பெண்களும் கூட இலங்கை ராஜ்யசபைகளிலே இருந்திருக்கின்றார்கள். முஸ்லீம் ஆண்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை வரலாறு என்பது சிங்கள தமிழ் முஸ்லீம் வரலாறு, அது மறந்தளிக்க கூடாது. அதையும் சொல்ல விரும்புகின்றேன். கண்டியிலே 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் உறுதி செய்தீர்கள். இந்த முறை அந்த தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது என்பது அல்லாடி கொண்டிருப்பதாக எதிர்த்தரப்பில் சொல்லுகிறார்கள். அல்லாடி கொண்டு இல்லை. உண்மையிலேயே இலங்கை வரலாறு பார்த்தால் யாழ் மாவட்டம், வன்னி மாவட்டம், மட்டக்களப் மாவட்டம், துறையூர் மாவட்டம், இந்த 4 மாவட்டங்கள் தான் தமிழ் பெரும்பான்மையான மாவட்டங்கள். அங்கே வாக்கு சிதறடிக்கப்பட்டாலும் கூட இது தமிழ் எம்பியர் வந்து விடுவார், பிரச்சனை இல்லை, பிரச்சனை. ஆனால் எனது கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம், சொன்ன கண்டி மாவட்டம், அதே போல மதுரை மாவட்டம், ரட்டபுரி மாவட்டம், தேகாலை மாவட்டம், கிழக்கு மாநிலத்திலே சமுதரப்படுகிறக்கூடிய திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், மாவட்டங்கள் எல்லாம் நாங்கள் சிறுபான்மை இருக்கின்றோம். இங்கே உள்ள மக்கள் விழிப்பாக உஷாராக வாக்களிக்க வேண்டும். கொஞ்சம் கரணம் தப்பு மரணமாகிவிடும். ஆகவே அங்கே வாக்கு சிதறடிக்கப்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆகவே அங்கே போட்டியிடக்கூடிய எல்லா மாட்டு கட்சி வேட்பாளர்களும் வேட்பாளர்கள் ஒப்பந்தக்காரர்கள், வாக்கு தேடி வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் மறந்துவிடக் கண்டியிடப்படுத்தான். கண்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் எல்லாம் மாட்டு கட்சி வேட்பாளர்கள் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். வேலுக்குமார் அவர்கள் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி செய்திருக்கின்றார். தவிர 15 வருடங்களுக்கு பிறகு கிடைத்தக்கரிய ஒரு எம்பியாக கிடைத்திருக்கின்றார். அவரை விட்டுவிடக் கூடாது என்பதை கண்டு மாவட்ட மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கிற கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள், அவர் சார்ந்த ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற போது நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது ஏன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பிரதமராக தெரிவு செய்ய வேண்டும்? அங்கே தான் அங்கே ஜனநாயகம் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சமநிலை, பேலன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஜனாதிபதி கட்சியிலும் அரசாங்கம் கட்சியில் இருந்தால் தான் பேலன்சிங் நிலவு ஏற்படும். பேலன்சிங் தான் நாடு ஜனநாயகம் தலைக்க வைக்கும். உண்மையிலே பார்த்தா நாட்டிலே எல்லா பிரச்சனைகளையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் நாடு ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஊடக சுதந்திரம் இருக்க வேண்டும், போலீஸ் மற்றும் நீதிமன்றம் சுவாதீனமாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் எதிர்ச்சதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாடு ஜனநாயக நாடு, குடியரசு முடியரசு அல்ல. அதை நோக்கி சென்று செல்ல பார்த்து நாம் தடுத்து நிறுத்திருக்கிறோம். அதான் முக்கியம். அது தவிர கடந்த ரணில் மைத்ரி ஆட்சியை ஒப்பிட முடியாது. ரணிலும் மைத்திரியும் கட்சி அரசு நடத்தவில்லை, குழு அரசு நடத்தினார்கள். மைத்ரி குழு இருந்தது, ரணிலும் குழு இருந்தது. இது குழு அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி கூட்டணி இருக்கின்றது. அங்கே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கின்றார். இதன் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாம் நடைபெறப்படுத்தக்கூடிய சக்தியும் எண்ணப்பாடும் நோக்கமும் அவரது கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களை விட எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் சுத்தமான கையில் வைத்திருக்கின்றோம். பஞ்சவாங்காத கை, கொள்ளையடிக்காத கை, ஏமாற்றாத கை, தூரப்பரவுள்ள கை. என்ன 19வது அரசியலமைப்பு திருத்தத்திலே மறுசீரமைப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு? அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு? இல்லை, 13, 19, 2 கண்களை எங்களுக்கு விட்டுவிட முடியாது. அதை
திருத்தி இன்னும் அபிவிருத்தி செய்யலாம், வளர்ச்சி அடைய செய்யலாம், தவிர அதை குறைத்து வெட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். சக்தியின் ஆடிவேல் சக்திவேல் விழா இன்று ஆரம்பமானது. கொழும்பு ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் வேல் பெருமானுக்கு இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் வேல் பெருமான் யாழ்ப்பாணம் செல்வச்சன்னிதி முருகன் ஆலயத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டார். நாளை காலை யாழ் செல்வச்சன்னிதியில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதுடன் அங்கிருந்து வேல் பவனி ஆரம்பமாக உள்ளது. செல்வச்சன்னிதி முருகன் ஆலயத்தில் முதலாவது நாளாக நாளைய தினம் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதன் பிறகு கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில், பவுனியா கந்தசுவாமி கோவில், கிக்கிராவை விநாயகர் ஆலயம், மீண்டும் ஜிந்துப்பட்டி முருகன் ஆலயம் வந்தடைந்து இரண்டாம் தேதி காலை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்திலே எங்களுடைய சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து வஜிரப்பிள்ளையார் மற்றும் கழுத்துறை முருகன் ஆலயம், ஹம்பாந்தோட்டை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று மூன்றாம் தேதி அதாவது கதிர்காம கந்தனுடைய செல்ல கதிர்காமம் மற்றும் கதிர்காம கந்தன் ஆலயத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று இந்த வேல் அங்கே வைத்து பூஜை வழிபாடு செய்யப்பட இருக்கின்றது. எனவே குறித்த நேரங்களில் ஆலயங்களில் வந்து இந்த நாட்டின் சூழ்நிலைக்கேற்ப சுகாதார முறைப்படி இந்த வேலை தரிசித்து நீங்கள் செல்லலாம் என்பதை இந்த நேரத்தில் அறிய தருகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு கோயிலாக வந்து வழிபடும் போது கோயில்களுக்கு பாதுகாப்பு முறைப்படி வருகை தந்து அதி உன்னதமான ஆசியை பெற்ற அறுபடை வீடுகளினுடைய அருளை பெற்ற வேலினை தரிசிப்பதற்கான வாய்ப்பு மக்களாகி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கிளிநொச்சி, வவுனியா, கெக்கிராவ, கழுத்துற, அம்பந்தோட்டை, செல்ல கதிர்காமம் போன்ற கோயில்களிலே எப்போதெல்லாம் சிறப்பு பூஜை செய்கிறோமோ கோயிலுக்கு வந்து அந்த அருளை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சக்தியின் ஆடிவேல சக்திவேல் விழா நான்காவது வருடமாக இம்முறை இடம்பெறுவதுடன் மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி வேல் பெருமானை தரிசிக்க முடியும். விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட செருக்கன் கிராமமே இது. இந்த கிராமத்தில் 45 மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் இந்த கிராம மக்கள் தமது அன்றாட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சிரமங்களையே எதிர்கொள்கின்றனர். தற்போது கரைச்சி பிரதேச சபையால் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அந்த நீர் தமது தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இல்லை என பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான செருக்கன் குளம் இங்கு அமைந்துள்ள போதிலும் குளம் புனரமைப்பினுடைய நிலையில் சம்பு பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றது. செருக்கன் குளத்தை புனரமைத்து தருமாறு பலமுறை உரிய தரப்பினருக்கு வலியுறுத்தியும் அதிகாரிகள் பாராமுகமாய் செயற்படுவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி கமனல அபிவிருத்தி துணைக்கள பிரதி ஆணையாளர் வேல்முருகா ஆயக்குளனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. செருக்கன் குளத்திற்கான இந்த வருடத்திற்கான ஒதுக்கீடு இதுவரை கிடைக்கவில்லை என இதன்போது அவர் தெரிவித்தார். குளங்களுக்கு கிணத்துலயே மல்லையிலாவது ஆடு மாடு குளிக்கிற செய்தவே இந்த சம்புகளை புடுங்கி தர இல்லை. இப்போ சம்புகளால் குளிக்காதுன்னு எங்களுக்கு கரைச்சலாக இருக்குது. கொஞ்சம் தண்டு கொஞ்சம் பதிச்சு ஆழமாக்கி விட்டால் தண்ணி நடுக்க நிற்கும். கூடையிலும் தண்ணீரால குளிச்சு முழுற கரைச்சல் இந்த குணர்களுக்கு தான் போடுறது. குளம் புணர வச்சு சொல்லி எல்லாருக்கும் கடிதம் கொடுத்து நாங்களும் ஒரு தரம் வந்தால் செய்து தர இல்லை. சம்பு ஒதுக்கிட்டாரும் கொண்டவும் ஒதுக்கி தர இல்லை. நாங்கள் இருக்க 45 குடும்பம் இருக்கிற நாங்கள் குளிக்க பெரிய கஷ்டப்படுறோம். இருக்கா தாட்டு வட்டி எங்களுக்கு இந்த குளத்தை இருக்கா புனர வச்சு தரும்படி கேட்டுக்கொள்ளுறோம். இந்த குலத்தேகம் திருத்தி தந்தவர்கள் திருத்தி வந்து குறையில் பெற்று விட்டார்கள். எங்களுக்கு இந்த குலத்தேகம் கட்டையும் கட்டி எங்களுக்கு தண்ணி உள்ள தண்ணியை கருங்கி கட்டியிருக்கோம். கருங்க பயிற்சி கட்டியிருந்தாலும் இந்த கருங்கி தண்ணியை மறைவனா தண்ணி அப்புறம் வெங்காய கழிவார்கள் போய்கொண்டிருக்கின்றது. இந்த கருங்கையும் வெட்டி வந்து எங்களுக்கு இந்த கட்டையங்களை ஆழமாக்கி கட்டி கட்டி விட்டிருந்தால் எங்களுக்கு தண்ணி உறுதியாக தேங்கும்.
ரத்தினபுரி மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர் உள்ளிட்ட மூவருக்கு ரத்தினபுரி மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது. இந்த செய்தியோடு நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம். கஹவத்தை பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் வஜ்ரதர்ஷனடி செல்வா மற்றும் சப்ரகமுவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் நிலந்து ஜெயக்கொடி ஆகியோரே மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய இருவராவர். இரத்தினபுரியிலிருந்து 2010 பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பிரேமலால் ஜெயசேகர அந்த காலப்பகுதியில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி ரஜரட்ட அபிவிருத்தி பிரதியமைச்சராக பொறுப்பு வகித்தார். அவர் கடந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவானதுடன் இந்த முறை பொதுஜன பெருமன சார்பாக இரத்தினபுரி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். 2015 ஜனவரி 5 கஹவத்தை பிரதேசத்தில் அந்த கொலை இடம்பெற்றது. மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற ஏற்பாடாக இருந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிற்கான பந்தலமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஆதரவாளர் ஒருவரே சம்பவத்தில் கொல்லப்பட்டார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானியா பேசேகர கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார். குற்ற விசாரணையின் போது துப்பாக்கி தொடர்பான விசாரணைகளுக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து சாட்சிகளை மறைத்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். 2013 முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் குணவர்தன உட்பட சிலருக்கு எதிராக துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்ததுடன் அதன் பின்னர் குற்றச்சாட்டின் கீழ் 8 கைது செய்யப்பட்டனர். கம்பகா கலஹடிகேன பகுதியில் துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவை இருந்த இடத்தில் வசித்து வந்த ஜோடியொன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பான சாட்சிகளின் போது தெரிய வந்த விடயங்களுக்கு அமைவாக ஷானியா அபேசேகரவிற்கு எதிராக போலீஸ் அதிபரின் உத்தரவில் விசாரணையொன்றை ஆரம்பித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன கருத்து வெளியிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அப்போதைய பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானியா அபேசேகர அந்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவற்றை அவ்விடத்திலிருந்து எடுத்துச் சென்று மடுவம் ஒன்றில் போட்டுவிட்டு அங்கிருந்தே அவற்றை கண்டுபிடித்து ஒப்படைத்திருப்பதாக வாக்குமூலங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மடுவில் துப்பாக்கிகள் இருக்கவில்லை. இது தொடர்பாக விசாரணை ஒன்றை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு 2020 ஆம் ஆண்டு 6 மாதம் 24 போலீஸ் அதிபரால் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்படுகின்றது. அதற்கமைய கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு இது தொடர்பாக கம்பகா நிதவான் நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்து விசாரணைகளை ஆரம்பித்தன. விரிவாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் இந்த துப்பாக்கிகள் வழக்கின் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு நேர்மாறான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போதைக்கு உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளது. அதேபோன்று வழக்கின் ஆரம்பத்தில் பொய்ச்சாட்சிகளை உருவாக்கி அந்த துப்பாக்கிகள் தவறான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக விடயங்களை சமர்ப்பித்து அதற்கு அமைவாக மேலதிக விடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளின் போது செயற்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்கள் தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரின் கீழேயே கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு கண்காணிக்கப்படுகின்றது. தற்போதைக்கு மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருக்கு எதிரான விசாரணைகள் சிலவற்றை கண்காணித்தவராக ஷானி அபேசேகர் இருக்கின்றார். எனவே அவ்வாறு கண்காணிப்புகளை மேற்கொண்ட அதிகாரியின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு இவரை கைது செய்ததன் மூலம் இது போலீஸ் அரசியலா? போலீசாருக்குள்ளே அரசியல் இல்லை, போலீசும் அரசியலும் என்பது இருவேறு விடயங்கள். இந்த விசாரணைகள் போலீஸ் அதிபரின் விசேட கண்காணிப்பின் கீழ் விசேட விசாரணை குழு ஒன்றால் முன்னெடுக்கப்படுவது என்று நான் தெளிவாக கூறினேன். ஏதேனும் ஒரு குற்றத்திற்கு அல்லது குற்றங்களுக்கு எதிராகவே இந்த விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளை நடத்தும் போது இருவேறு விடயங்கள் அதற்கு காரணமாக இருக்காது. சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக போலீசார் பின்பற்றும் வழிமுறைகள் குறித்து சட்டமாதிபர் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கைதிகளின் பயன்பாட்டுக்காக பல்வேறு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் விஷமமான செயற்பாடுகள் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்தது. அதற்கமைய கடந்த 22 குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்தனர். அவற்றை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் நீதிமன்றம் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் அதிகாரிகள் 4 கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் அத்தியட்சகராக பொறுப்பு வகித்த அனுருத்த சாம்பாயோ, தலைமை சிறைச்சாலை அதிகாரி உப்பாலி சரச்சந்திர, பதில் சிறைச்சாலை அதிகாரி நிஷாந்த சேனரத்ன, சிறைச்சாலை அதிகாரி பிரசாத் கலுவாக்கல ஆகியோரை கைது செய்யும்படியே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. முதலாம் சிறைச்சாலை அதிகாரி உட்பட 4 எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதற்கு போதுமான சாட்சிகள் தற்போதைக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 22 நாம் பிடியாணை பெற்றுக் கொண்டோம். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு வரும் வரையோ அல்லது போலீஸ் நிலையத்துக்கு வரும் வரையோ அது நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கும் சிரமம் யாது? இந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாம் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பினோம். அதுவே உண்மை.
இந்த பிடியானைக்கு 7 நாட்கள் செல்லும் வரை குறித்த நபர்கள் சாட்சி கூண்டுக்கு ஏறும் வரை போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை போலீஸ் திணைக்களத்தில் குறிப்பாக போலீஸ்மா அதிபரிடம் வினவியுள்ளோம். அதனை நாம் கேட்க கூடாதா? அந்த செயற்பாடுகளுக்கு தங்கியிருக்கும் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கில் மாத்திரமே நாம் இதனை செய்தோம். அது யாரையும் துன்புறுத்தும் அல்லது விமர்சிக்கும் செயற்பாடு அல்ல. எந்த திணைக்களத்தையும் அசௌகரியத்திற்குட்படுத்தும் செயற்பாடும் அல்ல. சாதாரண பிரஜையொருவர் இவ்வாறு 7 நாட்களுக்கு இருந்திருந்தால் 87,000 போலீசாரை கொண்ட போலீசாரால் அவர்களை கைது செய்ய முடியாது என்றால் அதனூடாக இந்த நாட்டுக்கு நாம் இவ்வாறான தகவலை கொடுக்கின்றோம். போலீஸ் திணைக்களம் யுத்தத்தின் பின்னர் சிறப்பான செயல்கள் பலவற்றை செய்திருக்கின்றது. என்றாலும் அந்த தலைமைத்துவத்தை முன்வந்து செய்யுங்கள் என்று நான் கோருகின்றேன். அந்த போலீஸ் தலைமைத்துவம் நீதிமன்றத்தின் முன்பாக வந்து கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன சிரமம் இருக்கின்றது? இதுபோன்று சகல வழக்குகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கவில்லையே. நாட்டின் தீர்மானமிக்க வழக்கு, இதில் அவசரம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆம், நாம் அவசரப்படுகின்றோம். அதனை தெளிவாக கூறுகின்றோம். இந்த சகல வழக்குகளும் காலம் தாழ்த்தப்படுகின்றமை நமது நாட்டில் உள்ள இயல்தன்மை. இந்த பிடியானை இவ்வாறு நீக்கப்படுவது அப்படித்தான். போதை தடுப்பு வழக்கில் ஒரு விடயத்தை நாம் தெளிவாக கூறினோம். ஊடகங்களின் செய்தி சேகரிப்பு இல்லாவிட்டால் அந்த வழக்கம் காலம் தாழ்த்தப்பட்டு மறக்கடிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டோம். பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை கைது செய்யப்படாத சந்தேக நபரான நீர்கொழும்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயோ தொடர்பாக இங்கு கருத்து வெளியிடப்பட்டது. சம்பாயோ என்பவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவே அவர் நீதிமன்றத்துக்கு வருவதில்லை. ஜனாதிபதி சட்டத்தரணி உட்பட 15 சட்டத்தரணிகளை அனுப்புகிறார். அவருக்கு அந்த பலத்தை கொடுத்தது யார்? அந்த முறைமையை நாம் நிறுத்த வேண்டும் அல்லவா? உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னவென போலீஸ் மாதிபரினால் நீதிமன்றத்துக்கு வந்து கூற முடியாதா? மாக்கந்துரை மதுஷ் எனப்படும் பாதாள உலகத்தின் வர்த்தகரின், அதாவது எல்டிடிஇ அமைப்பின் நிதி சேகரிப்பாளர் என கூறப்பட்ட அந்த கேபிஐ போன்றோ இவர்களும் இந்த நாட்டில் அவ்வாறே உள்ளனர். சம்பாயோ என்பவர் குறிப்பாக பிடியானை 22ஆம் தேதி பிறப்பிக்கப்படுகிறது. அவர் 24ஆம் தேதி கொழும்பு நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு வந்து சத்திய கடதாசியில் கையொப்பமிட்டு செல்கிறார். இவற்றை எவ்வாறு செய்கிறார்கள்? இந்த முறையில் ஏதேனும் பிரச்சனை இல்லையா? இப்போதைக்கு 10 நாட்கள் ஆகின்றது. சம்பாயோ என்பவர் எங்கே? அவர் எங்கு இருக்கிறார் என எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த குற்றவாளிகள் போலவே அவர்களை மறைத்து வைத்துக் கொள்ளும் செயற்பாடுகளும் பயங்கரமானவை. சம்பாயோ என்பவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அறிக்கை கிடைக்காவிட்டால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை நீதிமன்றத்துக்கு வந்து கூறுங்கள் என நான் மீண்டும் கோருகின்றேன். பொதுமக்களின் வரிப்பணத்தில் வாழும் நாம் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். போலீஸ் மாதிபர் மாத்திரமல்ல, எந்த ஒருவருக்கு நீதிமன்ற உத்தரவை கொண்டு அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து வினவுவோம்.